அள்ளி வச்ச பள்ளி பெய்தி அள்ளி வச்ச இப்படி மயக்கந்தாயிட்ட இருந்துட்டாலுங்க மனசுல ஆசை வளர்ந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் எடுத்து சொல்லணும், சொல்லணும், சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லணுங்கிற எண்ணம் வரும்போது என்னதே இருந்தாலும் ஒரு ஆண்மகன் அவரை பார்த்தால் பயம் இருந்துட்டாலும் கூடங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு. ஆசை வந்தா என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும்? எத்தனை பேர்கள் இருந்தாலும், எத்தனை காவல்கள் இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும் அனைத்தையும் முடித்து இருந்துருவோம் அல்லவா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசை வந்திருக்குமே, நீங்க எல்லாம் இப்படி இந்த கட்டத்துல இருந்ததே மேல வந்திருப்பீங்க. ஆனா நான் இப்பதான் அந்த கட்டத்திலேயே இருக்கேன். சரி, என்ன காரணம் கேட்பீங்க? இந்த பரவாயில்லப்பட்ட ஒரு அழகான ஆன்மகனா கட்டிட்டு அவரத்தையும் கட்டிக்கணும்னு இப்ப நான் ஒத்த காலில நின்றுட்டு இருக்கேன். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு ஆசைகள், அந்த அளவுக்கு புளிவாதம். எப்படியாவது எங்க அண்ணன் தம்பிகிட்ட ஒரு ஒத்துழைப்ப கேட்டு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆசை வந்துச்சுங்க. அதனால போலாமா? போலாமா? இடி கண்ணு தெரியலையா அப்படி என்ன இருந்தாலும் சரி இருக்கட்டும். அப்படி எண்ணத்துல வந்து என்னை தேடிக்கிட்டு இருந்தாலுங்க சரி, அப்படி எல்லாம் என்னை பார்த்து கேட்ட உடனே பாக்கலையும் தெரியல பிடிக்கல எங்கயிலே அப்படிங்கிற ஆசை வந்தாலும் அவரை பார்த்தோன்னு எனக்கு எப்படி ஆசை வந்து ஆசை குயில் பாட்டு வந்த சுவதம் என்னவோ அதை கண்டு கண்டு ஆ
அப்படி மனசுல ஆசை வளர்த்துட்டாலும் கூடங்க, அவரை பார்த்தோன்னே ஆசை வளர்ந்துட்டாலும் முதல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாங்க. எதனால கேக்குறீங்க? சாமி கும்பிட்டு அப்படியே இருந்துட்டாலும் நீ என்னத்தான் கட்டிக்கணும் சொல்லி ஆண்டாலும் இருவரும் ஒன்றா வாழ வேண்டும், மடிந்தாலும் இருவரும் ஒன்றா முடியும் சத்தியம் எல்லாம் பண்ணிட்டோம். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவரவே என்னையே நீ வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆனா அவரு என்னையவே நினைச்சிட்டு இருப்பாரா இல்ல வேற வெள்ளை மலை அது போல யாரையும் பாப்பாரா? சத்தியம் நீதி தவறாம இருந்துச்சுன்னு வந்துருவாரு. ஆனா நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதனால அவர் எப்ப வருவார் வருவார் என்று வலிமையில் காத்திருக்கும் நேரத்தில் கூவுற கோயில சேவல பாட்டு பிடிக்கிறது பாட்டு நீயும் பதில் சொல்லி கேட்டு ஆமா மாமா கோயில் Thank you.
இன்னைக்கு என்னங்க நடக்குது இங்க? நாடகம் நடக்குது, நாடகம் நடக்கட்டும். இன்னைக்கு வந்து முத்தாலம சாஸ்திர திருவிழா நடக்குது. சாஸ்திர திருவிழா? ஆமா. அப்ப வந்து யாரு வரணும்? வெள்ளச்சாமி வர வேண்டும். என்ன அங்க இருக்கும்? வெள்ளச்சாமியுடைய ஒயிலாட்டமும் சிலம்பாட்டமும் நடக்கும். அப்ப எங்கேயாவது ஒரு மூலையில் நின்னு நான் பார்ப்பேன். அவரு என்ன எங்காவது இருக்கா தேடிட்டே இருப்பாரு, தேடிக்கிட்டே இருக்கிறாரா? ஆமா. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். அப்படி வரும்போது அவரை நான் பார்த்து கல்யாணம் முடிக்கணும். சரி, ஒன்னு ரெண்டு குழந்தைய பெத்து எடுத்து ஆசைக்கு ஒண்ணு அழகுக்கு ஒண்ணு 10-16 பெக்கத்துல அப்படி எல்லாம் பெத்து குடுக்கணுங்கிற ஒரு ஆசை. என் வெள்ளச்சாமிய போலவே வளர்ந்து வரணும். அப்படியா? சரிங்க, அப்படி இருந்துட்டால ஹலோ ஹலோ Yeah, I'm gonna make it.
போதா உள்ள வந்துட்டாங்க.